ராஜேந்திரன், சமூக நீதி கட்சி செயற்குழு தலைவர். இப்பொழுது நாங்கள் பஞ்சமி நிலங்களை பற்றி கடந்த 5 ஆண்டுகளாக தொடர் போராட்டமாகவும் தொடர் மக்கள் விழிப்புணர்வாகவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் இப்போ நாங்கள் அப்படி நடத்திட்டு இருக்கிற போது நிறைய லேண்டெல்லாம் மீட்டெடுத்தோம். ஒன்று வந்து தொண்டாமுத்தூர், இன்னொன்று வந்து காரமடை. இங்கெல்லாம் லேண்டை நாங்கள் மீட்டெடுத்துருக்குறோம். 5 ஆண்டு காலமாக போராட்டம் பண்ணி அது தொடர்ச்சி அந்த போராட்டங்களாகவே மக்களை திரட்டி திரட்டி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போராட்டம் பண்ணி மஞ்சமில்லை மீட்டிருக்கிறோம். அப்படி மீட்டிருக்கிற பட்சத்தில் இங்கே கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துக்குட்பட்ட சிலக்கரசலுங்கிற கிராமத்தில் வந்து இந்த முந்தான நாள் எங்கள் தலைவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அது எப்படி கைது பண்ணாங்கன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து மாவட்ட ஆட்சியர்களிடத்துலையுமே தாசில்தார்கிட்டையுமே கோட்டாட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் நிலா பஞ்சமி லேண்டுக்கு உண்டான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, அதை நாங்கள் வந்து தகவல் அறிமுக உரிமை சட்டத்தில் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். வாங்கி கொண்டு போய் 3 பேர்த்துக்கிட்டையும் முறையாக கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம், கோட்டாட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதை ஒட்டி நாங்கள் வந்து அவர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக கூட வருகிறேன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் சொல்லிட்டு வந்தோம். சொல்லிட்டு வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோட்டாட்சியரும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் உங்களுக்கு தீர்மானம் பண்ணி முடிச்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க தீர்மானம் பண்ணி முடிச்சு கொடுக்காத பட்சத்தில் தான் நாங்கள் முந்தா நாள் வந்து போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்போ போகிறபோது வந்து எங்களை கைது பண்ண போகிறபோது அந்த அவங்க கொடுத்த எஸ்எஃப் நம்பர், நாங்கள் கொடுத்த எஸ்எஃப் நம்பர் வேறு, அங்கேருந்த தாசில்தார் மணிகார் கொடுத்த எஸ்எஃப் நம்பர் வேறு. இருந்தாலும் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே அவங்க சொல்லி தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்த போது நாங்கள் காலையில் 10 மணிக்கு அந்த காட்டுக்குள்ளே பஞ்சமி லேண்டுக்குள்ளே போனோம். அங்கேருந்து சாயங்காலம் 3:30 உட்காந்துருந்தோம். 3:30 மேலே அவங்க தாசில்தார் மணிகார் மட்டும் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இந்த லேண்டை பற்றி நான் வேலை எடுத்துகிட்டு பேசியிருக்கிறேன், தாசில்தார்கிட்டையும் மணிகார் கலெக்டர்கிட்டையும் பேசியிருக்கிறேன், அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நேரமாக எங்களுக்கு இவங்க மீட்டு தரமாட்டாங்க போல் தெரியுது, சரி நாமளே வந்து அந்த இடத்துலையே உட்காந்து இது மீட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி சமூக நீதி கட்சி சார்பாக பொதுமக்கள் சார்பாக நாங்கள் போய் உட்காந்துருந்தோம். 7:08 கலெக்டர் வர்றா, தாசில்தார் வர்றாரு. தாசில்தார் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. எங்களுக்கு என்னென்ன உத்தரவாதம் கொடுக்குறாருன்னா, இந்த இடத்த நான் உடனடியாக கணக்கு இதனுடைய எஸ்எஃப் நம்பரெல்லாம் பார்த்து இது பஞ்சமி லேண்டு தான் இல்லையான்னு சொல்லி கணக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு உடனே நான் இது மீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் களைஞ்சு போகிறோம். களைஞ்சு போகிற போது எங்கள் தலைவர் பொதுச் செயலாளர் உட்பட 19 தோழர்களையுமே நீங்கள் வாங்க ஒரு கையெழுத்து போட்டு போயிடுவீங்களாமா அப்படின்னு சொல்லி காவல்துறை கூட்டி போகிற போது காவல்துறைக்கிட்ட தாசில்தார் வழக்கு கொடுத்துருக்காரு. தாசில்தார் எப்படி வழக்கு கொடுத்துருக்குறாருன்னு அத்துமீறி வந்து மற்றவங்க லேண்டுக்குள்ளே வந்து இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் கம்ப்ளைண்ட் பேரில் கடுமையான சட்டம் செக்ஷனில் இன்றைக்கி எங்கள் தலைவர் மற்றும் தோழர்களெல்லாம் கைதாக இருக்காங்க. எங்கள் தகவல் படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது வந்து இவங்க கொடுத்த 2 லட்சம் ஏக்கர். ஆனால் இப்போ இருக்கிற ஆர்டிஐயில் நாங்கள் வாங்கினதில் வந்து குறைந்தபட்சம் அதில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 12,000 ஏக்கரா, 4,000 ஏக்கரா, 5,000 ஏக்கரா தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முழுக்க இருந்திருக்குது, அதையெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. அதான் 2 லட்சம் ஏக்கர் அப்படியே கொடுத்துருக்குறாங்க, ஆர்டிஐயில் கொடுத்துருக்குறாங்க. இருக்குது அது தொண்டாமுத்தூர், அங்கே ஒரு 70 ஏக்கர், தொண்டாமுத்தூர் ஒரு 70 ஏக்கரா, காரமடை ஒரு 40 ஏக்கரா, துடியலூரில் வந்து ஒரு 35 ஏக்கரா. காரமடையில் மீட்டு தான் ஆக்கிரமிப்பு நிலம். ஆமாம், நாங்கள் இப்போ வந்து மக்களை திரட்டி மக்களுக்கு நாங்கள் புரிய வச்சு பொட்டில காடா சும்மா விவசாயமே பண்ணாத 30 ஆண்டு காலமாக சும்மா இருக்கிறனால பஞ்சமி நிலம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போய் மீட்கிறோம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் முறையாக வந்துங்க தாசில்தார், கலெக்டரு, கோட்டாச்சிரியர், காவல்துறைக்கு கூட உரிய பாதுகாப்பு தர சொல்லி நாங்கள் முறையாக பெட்டிஷனு கொடுத்துட்டு 3 மாத கால அவகாசம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காட்டுக்குள்ளேயே அவங்க இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தான் மக்களை திரட்டிட்டு அந்த காட்டில் போய் உட்காந்துருக்குறோம். உட்காந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நஞ்ச நிலம் கொடுத்தாங்க. அந்த காரமடை தொண்டாமுத்தூர் எல்லாம் அப்படி தான் கொடுத்தாங்க. இதையும் அப்படி தான் நாங்கள் போன உள்ள. சரி, அப்புறம் என்னாச்சு? நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ அந்த அம்மா வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு
பண்ணிருக்காங்களா? ஆ, பன்னீர் செல்வன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்து காட்டுக்காரரை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த காட்டுக்காரருக்கு என்ன சம்பந்தம்? அந்த காட்டுக்காரரை இவன் காவல்துறையை சொல்லி தாசில்தாரே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து பார்க்க போனவர் தான், இன்னைக்கு இந்த லேண்டுக்கு வந்தவங்க நாளைக்கு எங்கள் லேண்டுக்கு வந்துடுவாங்க. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு வேளை அது கூட பஞ்சமினாலும் இருக்கலாம். அவர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. முதல் கொடுத்தது எங்களுக்கு காவல்துறை அதிகாரி சொன்னது வந்து தாசில்தார் தான் கொடுத்துருக்காரு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி, சட்டம் ஒழுங்கு செய்யுங்களேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த பன்னீர்செல்வன் சொல்லி பக்கத்து காட்டுக்காரர் கொடுத்துருக்கிறாரு கம்ப்ளைண்ட். அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? அத்துமீறி உள்ளே வர்றாங்க, அத்துமீறி இரவு நேரங்களில் வந்து ரவுடிகை மாதிரி குண்டர்கள் மாதிரி வந்து எங்கள் காட்டை வந்து அபகரிக்கிறாங்க, நில அபகரிப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு வீடியோவில், ஃபேஸ்புக் வீடியோவில் பார்த்தப்போ தாசில்தாரும் தலைவரும் அப்புறம் எல்லாருமே வந்து பேசி எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த நிலத்தை ஊர்ஜிதம் பண்ணி இந்த நிலம் உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. உத்தரவாதம் கொடுத்து கலைஞ்சு போக சொல்லி திரும்ப காவல்துறை அதிகாரியை நீங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் வாங்க கையெழுத்து போட்டு போயிடலான்னு சொல்கிற போது அதே நைட்டு எல்லாம் பிரியும் கலைஞ்சு போகிற போது, வீட்டுக்கு போகிற போது கலைஞ்சு போகிற போது நாலு பேர் மட்டும் வாங்க நீங்கள் கையெழுத்து போடலான்னு சொல்லி கையெழுத்து போகிறதா சொல்லி நம்பி போனவங்களும் கைது பண்ணிக்கிறாங்க காவல்துறை அதிகாரி. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அதை கூட அவன் கைது பண்ணினது அவன் குடும்பத்தார்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லலை, கட்சிக்கு எந்த தகவலும் சொல்லலை, எங்கள் தோழர்கிட்டே அந்த தகவலும் சொல்ல. வெடிய வெடிய நாங்கள் சுற்றி ரெண்டு நான் அன்றைக்கி வெடிஞ்சிருந்து காலையிலேருந்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் கேட்குற போது எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. நாங்களாக கடைசியாக கண்டுபிடிச்சி போனால் சிறையில் இருக்கிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் இவங்களை வெளியெடுக்கிறக்கோ இல்லை கா அதுக்கப்புறம் போய் கமிஷனரை போய் இப்போ நியாயத்தை கேட்டால் கலெக்டர்கிட்ட போய் சொன்னால் அவங்க சொல்கிற வார்த்தைகளெல்லாம் என்னென்னா நீங்கள் அத்துமீறி நுழைஞ்சிட்டீங்க, அத்துமீறி நுழைஞ்சிட்டீங்க, அத்துமீறி நுழைஞ்சதுக்கு உண்டான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குங்களான்னா தாசில்தாரே பெட்டிஷன் கொடுத்துருக்குறங்கிறாரு. அவர் எந்த அடிப்படையில் கொடுத்துக்கோ நீங்கள் வழக்கு பார்த்துக்கோங்கிறாங்க. சரிங்க, இப்போ உங்களை லோக்கல் எம்எல்ஏ எம்பி அவங்களுடைய சப்போர்ட்லாம் இருக்கு அவங்களுக்கு தகவல் போயிருக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி அரசானது ஆர்ப்பாட்டம்? எல்லாத்துக்கும் தகவல் தெரியுங்க. இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகளால தான் நாங்கள் இப்போ கைதே நடந்திருக்கு. ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடி நாங்கள் காரமடை, துடையலூர், தொண்டாமுத்தூர்லலாம் நிலங்களை மீட்டெடுக்கிற போது அரசு அதிகாரிகளாம் கொஞ்சம் நஞ்சு எங்களுக்கு ஏதோ முடிந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த தடவை அது கூட செய்யாமல் கைது பண்ணிக்கிறாங்கன்னா அது லோக்கலில் இருக்கிற அரசியல்வாதிகளால தான். இதுல கூட நீங்க ஒரு கவனமா ஒரு செய்தி வேணும், நாங்க விவசாயம் பண்ற கேக்கல. ஒரு வீட்டுல நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் குடியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து எலெக்ஷன் அறிவித்தா மட்டும், தேர்தல் அறிவித்தா மட்டும் 2.5 சென்ட் தர்றேன், 2 சென்ட் தர்றேன்னு சொல்லி ஓட்டுக்காக எங்கள் மக்களை ஓட வைக்கிறாங்க. ஆனால் என் சொந்த நிலைமை இருக்குது எங்களுக்கு இப்போதைக்கு, எங்களுக்கு வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறக்கு 2 ஏக்கரா வேண்டாம், இப்போ 3 சென்ட் குடியிருக்கிற குடும்பம்னு சொல்லி கேட்டு தான் முறையாக போனோம். நாங்கள் அப்படித்தான் மனுவே கொடுத்துள்ள போனோம். அப்படியே ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது, அதிலே அறிவித்து பாதி பேர் தான் வந்தாங்கன்னு இன்னும் நிறைய அது மாதிரி இருக்கிறாங்க. இது அரசுக்கே நல்லா தெரியும், ஆனால் அரசு வந்து இது செய்ய மாட்டேங்குது, கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்குது. நாங்கள் கேட்டதை கூட அரசு நிலத்தை புதுசாக ஒரு நிலம் கொடுங்கன்னு கேட்கல. இருக்கிற எங்கள் பஞ்சமிலோட எங்கள் முன்னோர்களுடைய லேண்டை கொடுங்கன்னு தான் கேட்டோம், அதுக்கு கைது. அது இங்கே இங்கே இருக்கிற அரசியல்வாதிக அரசு வருக அந்த காட்டில் தான் பூரா விண்டு மில்லு, பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பூரா விண்டு மில்லுகளை மாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பஞ்சு பொட்டக்காடு நீங்கள் கேட்குறவங்க நாளைக்கு நீங்கள் அந்த நிலத்துக்கும் பாதிப்பு வரும்னு சொல்லி எதிர்ப்பாங்க அவங்க நினைக்கிறாங்களா? அரசியல்வாதிகள் ஆக்கிரமிச்ச நிலங்களுக்கும் இந்த ஆக்கிரமிச்சிருக்கிறதே பூரா இங்கே அரசியல்வாதிகளையும் ஆதிக்க வருகிறதா அவங்களுக்கு அந்த பயம் இயற்கையாக வரக்கூடும். எடுத்துக்காட்டுன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி விண்மில் எல்லாம் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லலாம், அரசாங்கமே போட்டுருக்கு விண்மில் வந்து பஞ்சு, இது அரசாங்கம் போடலைங்க, தனியார் விண்டு மில்லுக்கு தான் இருக்குது. ஆமாம், அதான் அரசு அதிகாரிகளை கூட்டு சேர்ந்து அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் அந்த நிலத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி நியாயமாக கொடுப்பாங்க? இது கட்டாயம் 92லேருந்து ஜான் தாமஸ் சேலமலை இங்கே ரெட்டபடி பட்டியம்மாள் இறந்ததுக்கெல்லாம் காரணம் அதுதான், அது அந்த அரசியல் தான் இதுனா வரலி ஓடிட்டுருக்கு. ஏன்னா இவங்க கொடுத்தா இவங்க மேலே வந்துடுவாங்க, மேலே வந்தாங்க நம்மளை ஓட்டு போடுறதுக்கு வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரலி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒவ்வொரு தடவை தேர்தல் அறிவிக்கிற போது 2 சென்ட் நிலம் தரேன்னு சொன்னால் இந்த மக்கள் நம்ம பக்கம் வந்துடுவாங்கிறதா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களோட எண்ணம் அந்த அதையொட்டி தான் இருக்குது. மாறு, அவங்களுடைய வாழ்வாதாரமே மாறுங்க, அரசே கொடுக்க மாட்டேங்குது. அதான்
யதார்த்தமான உண்மை நாங்கள் இன்னைக்கு நேற்று போய் பார்த்த கலெக்டரை எங்கள் தலைவர் கைது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்குற போது கலெக்டரே சொல்கிறாரு, பஞ்சமி நிலத்தை பற்றி எனக்கு நம்ம எல்லா தகவலும் தெரியும், ஆனாலும் அது எடுத்து மக்களுக்கு தர முடியாத சூழல் தான் இருக்குது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாடு தான் இருக்குதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்கிறாரு. தாசில்தாருங்களா கைது பண்ணதுலேருந்து தலைவர் 19 தோழர் கைது ஆனதுலேருந்து நாங்கள் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறோம், ஃபெயில் எடுக்கணும், அவங்கள போய் பார்க்கணும்னு. அது என்ன கவன செலுத்துல நீ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் தாசில்தார் சந்திக்கலான்னு இருக்கிறோம். இங்கே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதால கோயம்புத்தூர்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் கேஜி டெனின்னு ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிற சேட்டு கேஜி டெனின் தான் அந்த லேண்டை வச்சிருக்கிறாரு. பஞ்சமி லேண்டை வச்சுருக்க அவர் மேலே வழக்கே நடந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட இருக்கு குறைஞ்ச ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இருக்கு. அறுது பஞ்சமி லேண்டை வச்சிருக்காரு. திருடலன்னு சொல்லுங்க, பஞ்சமி லேண்டு அவங்க கையில் இருக்குது. வேற ஒரு சேட்டு கிட்ட இருந்து இப்போ ஒரு 64 ஏக்கரை மீட்டுங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்த சேட்டுக்கு எங்கள் பஞ்சமி லேண்டு 60 ஏக்கரை இருந்துச்சு, நாங்கள் போராடி மீட்டுங்க. அது மேட்டுப்பாளையம் குட்டையூரில் இருக்கு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாயம் பண்ணிட்டு